இந்த வீடியோக்களை பொறுத்தும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் ஒன்றுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஆந்திராவில் மாற்றாம் தந்தை பாலியல் துன்புறுத்தல் அளித்ததால் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகமணி என்ற பெண்ணுக்கு நாகராஜ் என்புடன் திருமணமான நிலையில் பிரியா என்ற இருபது வயது மகள் உள்ளார் நாகராஜ் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த நிலையில் அப்பாலா ராஜு என்பவரை நாகமணி இரண்டாவதாக திருமணம் செய்தார் அப்பாலா ராஜு நாகமணி தம்பதிக்கு மகன் உள்ளான் இந்த நிலையில் பிரியா இரு தினங்களுக்கு முன்னர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து அப்பால ராஜு கொடுத்த பாலியல் துன்புறத்தால் தான் தன் மகள் பிரியா இம்முடிவை எடுத்ததாக நாகமணி போலீசில் போராளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் தலைமுறவாக உள்ள அப்பாலு ராஜுவை தேடி வருகிறார்கள் இது குறித்து பேசிய நாகமணி பிரியாவுக்கு சில காலமாகவே ராஜு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் எனவும் தன்னை விட்டுவிடும்படி கேட்டும் ராஜு விடவில்லை என்றும் இது குறித்து பிரியா என்னிடம் கூறினார் என்றும் ஆனால் அவரின் எதிர்காலம் கருதி நான் இது குறித்து மௌனமாக இருந்துவிட்டேன் ஆனால் இப்போதுதான் அது மிகப்பெரிய தவறு என புரிகிறது நான் உணர்ந்துவிட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இதுபோல் செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னு வரும்புனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருங்க ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்